ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் கிராமர், இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதிய வார்த்தைகள். யம்மி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எதுக்காக நம்ம யம்மின்னு சொல்லுவோம்? ஒரு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சுவையா இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது நீங்க வந்து யம்மி அப்படின்னு சொல்வீங்க. எப்பவுமே யம்மி அப்படின்ற ஒரே வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்தா அது ரொம்ப போரிங்கா இருக்கும்ல. இப்ப நம்ம ஒரு சுவையான உணவை விவரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு ஆங்கில வார்த்தைகள் அதை தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் யம்மி அப்படின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை எல்லா சூழ்நிலையிலையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்டாக இருக்கிற, ரொம்ப சுவையாக இருக்கிற, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவை நீங்கள் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். டெலிஷியஸ் அப்படின்னா ருசியான சுவையான உணவு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்க்ரம்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரம்ஷியஸ் அப்படின்னு ஒரு உணவை நம்ம விவரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிகச்சிறந்த உணவு, அருமையான உணவு, சூப்பரான சாப்பாடு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீம்லி பிளீசிங் டு தி சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். அடுத்தது ஸ்க்ரம்மி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரம்மி அப்படின்றது சுவையான உணவு, ரொம்ப டேஸ்டாக இருக்கிற உணவு. அதை பற்றி நம்ம விவரிக்கணும்னாக்கா நம்ம இனிமேல் யம்மி அப்படின்னு சொல்ல தேவையில்ல, ஸ்க்ரம்மி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நெக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு உணவை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸ்வீட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஸ்வீட்டாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு உணவை நம்ம இனிமேல் யம்மின்னு சொல்லாமல் நெக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ட்ரஸ் அப்படின்னா அமிர்தம் போன்ற உணவு, அமிர்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸ்வீட்டை தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். இனிமேல் நீங்கள் நெக்ட்ரஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது மவுத் வாட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். வாயில் எச்சி ஊறுது அதை பார்த்தாலே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சாப்பாட்டை நம்ம வந்து மவுத் வாட்டரிங் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். பார்க்கும் போதே சூப்பராக இருக்கும், அது அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்டைசிங், கவர்ந்திழுக்கக்கூடிய சாப்பாடு வகைகள், அதை பார்த்தாலே நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பாட்டு வகைகளை நம்ம யம்மின்னு சொல்லாமல் என்டைசிங் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லஷ்யஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிச்லி அப்பீலிங், ரொம்ப ரொம்ப சூப்பராக தெரியும் பார்க்கறதுக்கு, அதாவது நறுமணம் உள்ள உணவு, ரொம்ப நல்லா வாசனை அடிக்கிற ஒரு சாப்பாட்டை நம்ம லஷ்யஸ் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நீங்கள் இந்த யம்மி அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சுவை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.